நாளைக்கு என்ன சாப்பிடுவேன், நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுவேன், இன்னைக்கு என்ன நடக்கும், இப்படி என்ன ஆகும், அப்படி என்ன ஆகும், அதையும் கவலைப்படாது. எப்படி எதிர்பார்ப்பேன் தெரியுமா? இன்னைக்கு உனக்கு தேவைய கர்த்தர் தருவார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் நான் நாடி அதையே தேடும் போது என்ன பேர் விட்டுருக்கு பைபிள்? விபச்சாரிகள் என்று அழைக்கிறேன். உனக்கு இதெல்லாம் தேவை என்பதை உன் பரமப்பிதா அறிந்திருக்கிறார். அவைகளை அவர் அறிவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவாம் சர்வ வல்லவராம் தேவன் உங்களை வழி நடத்துவாராக, தமது ஆவியின் பலத்தில் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளின் தின தியானத்திற்கு வந்திருக்கிற உங்களை வரவேற்கிறேன். தேவனை பற்றி கொள்ளுங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. யாக்கோபுவின் நிருப புஸ்தகம் 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலே ஒரு கடினமான வார்த்தையை இந்த மனுஷன் பிரயோகப்படுத்துறத பார்க்கலாம். தேவனுடைய மனுஷன், விபச்சாரரே, விபச்சாரிகளே, யாரு கூப்பிடுற? நான் அப்படிலாம் இல்லைங்க. நான் ரொம்ப நல்ல அழகா, என் மனைவிக்கு நான் ஒரே புருஷன், என் மனைவி எனக்கு ஒரே மனைவி. அல்லது மனைவி சொல்லலாம், எனக்கு ஒரே புருஷன் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, விபச்சாரரே, விபச்சாரிகளே, நான் பைபிள் அதை மட்டும் சொல்லலை. ஒருவேளை வேற தவறான ஒரு உறவு இருக்குமானால் அது என்ன பண்ணிடும்? விபச்சாரம் அல்லது விபச்சாரத்தை செய்கிறவர்களாய் நம்மை வழி நடத்திவிடும். ஆனால் இங்கே எதை குறித்து இவர் பேசுகிறார் என்று பார்க்கும்போது, உலகத்தை ஒரு மனிதன் நேசிக்கும் போது, இதை யோவான் சொல்லும் போது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் நான் நாடி அதையே தேடும் போது என்ன பேர் விட்டுருக்கு பைபிள்? விபச்சாரரே, விபச்சாரிகளை என்று அழைக்கிறது. கேட்கலாம் பிரதர், என்னுடைய தேவைகளை குறித்து நான் விட்டு பேசக்கூடாதா? எனக்கு ஒரு நல்ல லேண்ட் வேணும்னு நினைக்கிறேன், அதை குறித்து சொல்லக்கூடாதா? ஒருவேளை எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும்னு நினைக்கிறேன், அதை குறித்து சொல்லக்கூடாதா? ஒருவேளை எனக்கு ஒரு நல்ல வாகனம் வேண்டும் என்று எண்ணுகிறேன், அதை குறித்து நான் தேவனிடத்தில் பேசக்கூடாதா? நான் ஏற்கனவே சொன்னது போல, உம் சித்தமானது எனக்கு தாரும் என்று மட்டும் கேளுங்கள் ஆண்டவரிடத்தில். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வயசானவங்களை அவங்க பேசுறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சிலர் இரண்டு ஆண்கள் சேர்ந்து பேசுவாருங்களா, பெண்கள் பேசுறது ஒரு பக்கம், இரண்டு ஆண்கள் சேர்ந்து பேசுறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ ஒருத்தர் நகரத்தில் இருக்கிறாரு, ஒருத்தர் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறார், ஒரு இடத்துலேருந்து வைங்களேன், அவருடைய சொந்தம், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? நான் அந்த ஊரில் இந்த இடத்துல இவன் கார்டு இருந்ததில் அதை வாங்கி போட்டேன், இந்த இடத்துல இவனுடைய கார்டு இருந்ததில் அதை வாங்கிட்டேன், இந்த இடத்துல இந்த காட்டை என் மகன் இவனுக்கு கொடுத்துட்டேன், இந்த காட்டை இந்த இடத்தை இவைகளை நான் இப்படி செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இடங்களையும் தன்னுடைய உலகத்தின் பிரயாசங்கள் என்னெல்லாம் செய்தேன் என்பதையும் குறித்தே பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இதை தேவன் வெறுக்கிறாருங்க. அதாங்க வசனம் கடிந்து கொள்ளுகிறது. இயேசு சொல்லி கொடுத்தாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நாளைக்கு என்ன சாப்பிடுவேன், நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸை போடுவேன், இன்னைக்கு என்ன நடக்கும், இப்படி என்ன ஆகும், அப்படி என்ன ஆகும், அதே கவலைப்படாதீங்க. இயேசு சொன்னதுங்க,
அன்னைக்கு உனக்கு தேவைய கர்த்தர் தருவார் தருவார் தராம இருக்க மாட்டார் ஆனா தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் காட் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா யூ ஷுட் லுக் ஃபார் தி கிங்டம் ஆஃப் காட் தேவனுடைய ராஜ்யத்தை தேடு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம அதன் மேல வாஞ்சையா இருக்கணுங்க இஃப் யூ ஆர் சீக்கிங் உன் இருதயம் அதை தேடுமானால் உன் இருதயம் அதன் மேல வாஞ்சையா இருக்குமானால் தேவன் நடத்துவார் ஹல்லேலூயா இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னாருங்க நிறைய பேருடைய ஜபம் ஐயோ எனக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் என் ரொம்ப நாளாக தடையாக இருக்குது என் பிள்ளைக்கு குழந்தை இருக்கணும் ஆண்டவரே கிடைக்கலையே இதுலேயே அழுது கொண்டே இருப்பார்கள் நான் ஒன்று சொல்கிறேன் நீ கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருந்து தேவன் எனக்கு செய்வார் என்னை கைவிட மாட்டார்னு நீ விசுவாசத்தில் அதை பெற்றுக்கொள் என் சகோதரனே என் சகோதரியே ஏன்னா ஆண்டவர் கேட்குறாரு நீ உனக்கு இதெல்லாம் தேவை என்பதை உன் பரமபிதா அறிந்திருக்கிறார் அவைகளை அவர் தருவார் நீங்க பழைய ஏற்பாட்டில் ஆதியாகம புஸ்தகம்ன்ற புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா ஆபிரகாமை பற்றி எழுதியிருக்கிறார் அவனை தேவன் அழைத்த போது அவனுக்கு வயது 75 அவனை என்னன்னு கூப்பிட்டு அழைச்சார்னா அவனுக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாருங்க அவன் முதல்ல எங்கேயுமே ஆண்டவர்கிட்ட கேட்டதாக இல்லைங்க எனக்கு பிள்ளை வேணும்ன்ட்டு கத்தர் வாக்கு பண்ணாருங்க அதை உறுதியாக பிடிச்சிக்கிட்டான் வந்துக்கிட்டே இருந்தான் இடையில ஒரு சின்ன காரியங்கள் வந்தது அப்புறம் ஆண்டவரே என்ன செய்வேன் அப்படின்னு கதறான் சில இடத்துல ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணிகிட்டே தான் இருந்தாருங்க கடைசியில் அவனுக்கு கொடுத்தாருங்க சில வேளைகளை வைத்திருப்பார் கேட்கிற தப்பு இல்லை ஆண்டவர்கிட்ட உலகத்திலே ஐயோ நான் இப்படி நான் கஷ்டப்படுறேன் இப்படி நடக்குதே அப்படி நடக்குதே இது சரியில்லையே அது சரியில்லையே அதையே நினைத்து புலம்பாதேன் சகோதரனே சகோதரியே மாறாக என் ஆண்டவர் எனக்கு தருவார் என் ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் என்னை கைவிடாமல் நடத்துவார் என்று சொல்லி அவர் மேல விசுவாசத்தோடு நட ஆமென் ஹல்லேலூயா உலகத்திலே உள்ள நான் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பொசிஷன் அதாவது இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறேன் இவ்வளவு பெரிய காரியத்தில் இருக்கிறேன் நான் யார் தெரியுமா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா நீ யார் அவனா இருங்க நம்முடைய இந்திய தேசத்தின் பிரதமராக இருக்கலாம் அல்லது உலக தலைவர்களிலே அமெரிக்க தேசத்திலே வல்லரசு என்று சொல்லப்படுகிற அதில் இருக்கிற பெரிய லீடராக கூட இருக்கலாங்க எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னாடி சிறு பிள்ளைகள் தான் அவ்வளவுதான் உலகத்தின் குறியவைகளையே நாடாதிருங்கள் சிலர் சர்ச்சுக்குள்ள நான் தான் பெரியவன் சொல்றேன் போட்டி பொறாமைகள் நான் எத்தனை வருஷமா அந்த சர்ச்சில் இருக்கேன் தெரியுமா சிலர் அப்படி புதுசா ஒரு வாலிப பாஸ்டர் வந்திருக்காருன்னா மதிக்க மாட்டாங்க பாஸ்டருடைய மனைவி சொல்றத மதிக்க மாட்டாங்க இப்படிலாம் இருக்காதீங்க எனக்கு தெரியுமே சத்தியம் இல்லைங்க தாழ்மையா இருந்து தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் பலப்படுத்துவாராக உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்பாதிருங்கள் இதெல்லாம் இருந்தாதான் பிரதர் என்ன மதிப்பாங்க சிலர் அப்படி சொல்றது உண்டு இந்த வசனம் சொல்லுது உலகத்தின் சிநேகிதனாயிருக்காதே அப்படி இருந்துட்டீனா தேவனுக்கு பகைஞ்சனாய் மாறிவிடுவாய் நான் தொடர்ந்து இதை குறித்து இன்னும் பார்க்கலாம் கண்களை மூடி ஜெபிப்போமா உன்னதங்களின் தகப்பனே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை வழி நடத்தி ஆசீர்வதியும் இந்த வசனங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென்